இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவம் வலையத்தில் காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் முதல்ல ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எலும்புகள்லாம் வந்து நொறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது யாருக்காவது தெரியுமா? இதுதான் தலைப்பு. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், எப்படி நொறுங்குது? இல்லை யார் வந்து உடச்சி கடிச்சு விட்டாங்களா? ஏதோ ஒரு விபத்து காலங்களில் சொன்னால் அதில் நியாயம் இருக்குது. சும்மா இருக்கும்போதே எலும்பு நொறுங்கிட்டு இருக்குன்னு ஏன் அப்படி சொல்கிறீங்க? இதில் ஏதாவது உண்மையிலே விஷயம் இருக்கா அப்படின்னு. இதில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் முடிஞ்சிருக்கு. அதாவது நம்ம உடம்பு ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரத்தத்துடைய பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா 7.4 சொல்லுவாங்க. பிஹெச் லெவல்னால் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ உள்ளவங்களுக்கு பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க, அந்த ஹைட்ரஜனுடைய அந்த அடர்த்தி பற்றிய ஒரு விஷயம் அது. நம்ம உடம்பு 0 1, 2, 3, 4 அப்படின்னு வச்சுக்கிட்டு ஆரோக்கியம் அப்படி கணக்கு வச்சுங்களேன், 1, 2, 3, 4, 5, 6, 7 எவ்வளவு அதிகமாக போகுதோ அவ்வளவு பிஹெச் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியம்னு அர்த்தம். 7 ஆவரேஜ் உடம்பு, 7 கீழே போயிருச்சு அப்படின்னா அந்த உடம்பு ஆரோக்கியம் இல்லாத ஒரு உடம்பு. அப்போ பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன்ங்கிறது ஒரு உடம்புல எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.4 இருக்கணும். 7.27 இருக்குனாலும் கூட ஓகே, அதுக்கு கீழே போகுது 6.8, 6.5, 6.5 இப்படிலாம் போகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ இது மாதிரி போகும்போது இது ஒரு ஆரோக்கியம் இல்லாத உடம்பு. இது ரத்தத்தை வச்சு நம்ம கணக்கு பண்ணுறோம், சாதாரணமாக ரத்தத்துடைய கால்குலேஷன் இது. சரி, இதுக்கும் எலும்புகள் நொறுக்கப்படுது அப்படின்றதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற எந்த ஒரு உணவுலையோ இல்லை நம்ம எடுத்துக்கிற எந்த ஒரு திரவத்துலேயோ, லிக்விட் ஃபுட்டோ இல்லைனா சாலிட் ஃபுட்டோ, அதில் அந்த பிஹெச் லெவல் 7.4 கீழே வந்துருச்சு அப்படின்னா அதை ரத்தத்தில் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உடம்பு என்ன பண்ணோம்னா, நம்ம எலும்புகள் இருக்கிற அந்த சத்துக்களை எடுத்து போட்டு பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணும். அப்போ எலும்புகள் அந்த அதோடைய பலத்தை இழந்து பலவீனம் ஆயிடுது. ஏன்னா எலும்புகளுக்கு முக்கியமான ஒரு பொருள் எல்லாருக்கும் தெரியும், கால்சியம். கால்சியம் இருந்தால் தான் எலும்புகள் பலமாகும். அது மட்டும் இல்லை, நிறைய பொருட்கள் சேர்ந்து தான் அந்த எலும்பு உருவாகுது இல்லையா. ஸோ இதுதான் அந்த விஷயம். அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு அறியாத பண்ணுற சில தவறுகள்னால இந்த மாதிரி எலும்புகள் நமக்கு தெரியாமல் நொறுக்கப்படுது. அது எப்படி நொறுக்கப்படுது? ஏன்னா நமக்கு தெரிஞ்சு நம்ம செய்ய மாட்டோம், தெரியாமல் சில பிள்ளைகள் பண்ணலாம் இல்லையா. அதில் சுடுதண்ணீர், சுடுதண்ணீர் குடிக்கிறவங்களுக்கு எலும்புகள் நொறுக்கப்படும். அதிகமாக சுடுதண்ணி குடிப்பாங்க சில பேர், அதை பெருமை பேசுவாங்க, நான் ரொம்ப சுடுதண்ணி குடிக்கிறாங்க. நான் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா பாட்டிலை வச்சுருப்பேங்க, மினரல் வாட்டரை வடிகட்டி கொதிக்க வச்சு அதை திரும்ப வடிகட்டி அதை நான் குடிப்பேன். நான் மட்டும் இல்லை, என் பொண்டாட்டி, என் பிள்ளை எல்லாருக்கும் அப்படி தான் குடிப்பேன். நாங்கள் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப ஹெல்த்தியாக வாழ ஆசைப்பட்றோம். அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது, சரியா? இது முழுக்க முழுக்க நம்ம அறிவின்மையால் பண்ணுற விஷயம். இது எவ்வளவு சுடுதண்ணி பயன்படுத்துங்களோ கண்டிப்பாக உங்கள் எலும்புகள் நொறுக்கப்படும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இதுலையாவது கொஞ்சம் தான் பாதிப்புன்னு வச்சுங்களேன், ஆனால் குளிர்பானங்கள் அப்படிங்கிற பேரில் எம்என்சி நிறுவனங்கள் வந்து நம்ம நாட்டில் இறக்கி விட்டு போயிட்டான். அதை நினச்சி அதை பற்றி முழுசாக நீங்கள் கேட்டிங்கன்னா பயந்துட்டீங்க, அவ்வளோ பாதிப்பு இருக்குது. எம்என்சி கொடுக்குற அந்த குளிர்பானத்தோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2, 2.5, 3, 3 இதுக்கு மேலே போகாது. 4 கூட வராது, பெரும்பான்மையான பொருட்கள் 4 கூட வராது. நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்களே வாங்கி செக் பண்ணுங்கள். பிஹெச் லெவல் டெஸ்டிங் ஸ்ட்ரிப்னு கூகுளில் போடுங்க, அதில் போட்டு இந்தியாவில் எங்கே கிடைக்கிது என்னன்னு பாருங்கள். பெரும்பாலான மெடிக்கல் ஷாப்புங்களில் கிடைக்காது. அந்த பிஹெச் லெவல் டெஸ்டிங் ஸ்ட்ரிப்பை வாங்கி நீங்களே அதிலே போட்டிருப்பாங்க, என்னென்ன நிறத்தில் ஒரு அது பேப்பர் இருக்கும், என்னென்ன நிறத்தில் அந்த பேப்பர் நிறம் மாறினாக்க நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம குடிக்க போகிற பயன்படுத்த போகிற பொருளோட பிஹெச் லெவல் என்னென்னு இது எச்சில் பார்க்கலாம், சிறுநீரில் பார்க்கலாம், பயன்படுத்த போகிற உணவுகளை செக் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம குடிக்க போகிற திரவங்களில் எல்லாத்துலையுமே செக் பண்ணலாம். நீங்கள் இந்த குளிர்பானத்தை வச்சு பாருங்கள், அதிகபட்சம் 4 கூட தாண்டாது. ஆனால் நம்ம உடம்பு எங்கே இருக்குது? 7.4 எங்கே இருக்குது? அப்போது நம்ம ஒரு கூல்ட்ரிங்க்ஸை நம்ம எடுக்கும்போது சாதாரண சுடுதண்ணிலேயே மற்ற உணவுகள்லேயே கூட டேமேஜ் ஆகாத அந்த எலும்பு, இந்த மாதிரி குளிர்பானங்கள் எடுக்கும்போது ரொம்ப அதில் இருக்கிற சத்துக்களை இழுத்து போட்டு இந்த திரவத்தை பிஹெச் லெவலில் அதிகமாக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறதுனால ரத்தத்தை பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா. ரத்தத்தில் எதுவுமே பிஹெச் லெவல் குறைவாக போனால் ரத்தம் ஏற்றுக்காது. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எலும்பில் இருக்கிற சத்துக்களை எடுத்து போட்டு அந்த பேலன்சிங் பண்ணும். அப்போ அது பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா எலும்புகள் பலவீனமாக இருக்குது. அது சில பேர் என்ன பண்ணால் குழந்தைங்களாம் அதிகமாக கொடுக்குறாங்க கூல்ட்ரிங்க்ஸ். நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது பெருமையாக வேறு சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த கம்பெனி நிறுவனம் பிடிக்காது, அந்த நிறுவனம் பிடிக்காது, ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் பிடிக்கும், இந்த கோலா ஃப்ளேவர் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது இல்லைங்க, நாங்கள் வந்து கிளியராக இருக்கும் பாருங்கள் தண்ணீர் மாதிரி, அந்த கலரில் உள்ள தான் குடிப்போம், அதில் வந்து பன்னீர் குடிப்போம். அதுலேயும் சில பேர் இன்னும் ரொம்ப பேசுகிறவங்க,
வெளிநாட்டு நிறுவனம் தானே பயன்படுத்த கூடாது, நாங்களாம் வந்து பி இண்டியன் பை இண்டியன், நம்ம உள்ளூர் நிறுவனம். ஒரு விஷத்தை வெளிநாட்டு கூட கொடுத்தா என்ன, நம்மளே தயாரிச்சுக்கிட்டானா, எல்லாம் ஒன்று தானே, அப்போ குடிக்கக்கூடாது. முதல்ல முடிவு எடுத்துருங்க. செரிமான பிரச்சனை, செரிமான பிரச்சனை, அந்த மாதிரி உணவுகளை ஏன் சாப்பிட்றீங்க? சுடுதண்ணீர் குடிங்க, அந்த த்ரோட்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஒரு பிரியாணி சாப்பிட்றது, எண்ணெய் உணவுகள் எடுத்துக்கிட்டு அதை செரிக்க மாட்டேங்குதுன்னு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, உடனே இந்த குளிர்பானங்களை கொடுத்து அதை நொதுக்கி வைக்கிறது. அப்போ இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். காரணம் இவங்க சொல்கிற காரணம் இதெல்லாம் குடி, ஏன் நீங்கள் அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறீங்க? இல்லை எடுத்துக்கிட்டுனா நல்ல கடினமான உழைப்பாளிகளாக வந்து எடுத்துக்கலாம், எடுத்துக்காதீங்க. இல்லை அப்படியே தவிர்க்க முடியல, கொஞ்சமாக சாப்பிடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். அதற்கு இந்த குளிர்பானங்கள் எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து சரியான தீர்வாகாது. நான் எதுக்கு சுடுதண்ணி சொல்கிறோம், ஆரம்பத்தில் சொன்னேன்னா சுடுதண்ணி ஆபத்துன்னு சொல்கிறோம். நம்ம அவசர காலங்களில், நோய்வாய்ப்பட்ட காலங்களில், சளி பிடிச்ச காலங்களில் பயன்படுத்தலாம், சும்மா சும்மா பயன்படுத்தக்கூடாது. அதே போல் குளிர்பானங்கள் அறவே தொடவே கூடாது. இது பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னா 23 புலிகேசின்னு ஒரு படம், இம்சை அரசன் 23 புலிகேசின்னு சொல்லிட்டு வடிவேல் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் தயாரிக்கிறது எப்படின்னு ஒரு காமெடியாக செஞ்சு காட்டிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அதை விட கேவலமாக தயாரிக்கிறாங்க, அதான் உண்மை. அதுக்கு இங்கே இருக்கிற அரசாங்கங்கள் துணை போகுது, வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ளே வந்து. இப்போ நான் ஒரு தொழில் பண்ணோம்னா 1008 ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, சட்டங்களை வந்து கடுமைப்படுத்துகிறாங்க. இப்படி அப்படின்லாம் சொல்கிறாங்க, நீ தண்ணீர் இப்படி எடுத்துருக்கிறியா, மின்சாரம் இப்படி எடுத்துருக்கிறியா, இங்கே பதிஞ்சிருக்கியா, அங்கே பதிஞ்சிருக்கான்னு. அவங்கெல்லாம் வந்து எந்த இதுவும் பண்ணுறது கிடையாது. அரசு அதிகாரிகளை கையில் போட்டுக்கிட்டு, அமைச்சர்களை கையில் போட்டுக்கிட்டு அவங்க அனுமதி வாங்கிடுறாங்க. தண்ணீரே இல்லாத ஆற்றுல பைப் போட்டு எடுக்கிறாங்க, கேட்டால் அது பேர் உபரி நீர்னு சொல்கிறாங்க. கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி கூட திருநெல்வேலியில் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு, ஒரு பொது ஆர்வலர் வழக்கு தொடுக்கிறாரு, அதில் உபரி நீர் எடுத்து பயன்படுத்துகிறாங்கன்னு நீதிபதியே தீர்ப்பு சொல்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு சட்டத்தை வளர்ச்சிட்றாங்க, அரசத்தின் பக்கம் வளர்ச்சிட்றாங்க. அவங்க வளர்ச்சாலும் நாம் அதை சாப்பிட்றதுனால தான் அவங்க படுறாங்க, நம்ம சாப்பிடணும் அவங்க செய்வாங்களா? அப்போ இந்த புரிதல் இருந்தால் நம்ம கண்டிப்பாக செய்ய மாட்டோம். நீங்களும் குடிக்காதீங்க, அந்த பொது நிகழ்ச்சிகளையும் கொடுக்காதீங்க. அப்படி ஏதாவது நீ கொடுக்கணும்னா எலும்ச சாறு, கரும்பு சாறு மிஷின்லாம் வந்துருச்சு, அந்த மாதிரி வச்சு உங்கள் விழாக்களுக்கு வரவங்களுக்கு கொடுத்து நம்ம பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுத்து நாமளும் ஆரோக்கியமாக இருப்போம். இந்த சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போவோம். இந்த போலியான வாழ்க்கை நமக்கு வேண்டாம், நம்ம தலைமுறைக்கே வேண்டாம். 50,000 ஆண்டுகளாக இருக்கிற ஒரு இனம் இந்த ஒரு 50 ஆண்டாக நம்ம இருந்தோம். இனி அடுத்த தலைமுறையாவது நம்ம முப்பாட்டம் பாட்டம் காலத்தில் வாழ்ந்த மாதிரி விட்டு போவோம். அதுக்கான சின்ன விஷயம் தான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.